ஒரு கரிசனம் அன்பு பிரேம அக்கறை ராமருடைய கல்யாண வைபவ குணங்கள் ராமருடைய நீ நீ மேனுகான வைபவம் புன நீ பராக்கிரம தைரியமுல சாந்த இப்படி பலவேறு சாந்த சித்தம் அவருடைய சத்தியம் அவருடைய பிதிருவாக்கிய பரிபாலனம் அவருடைய எதை யாரிடத்திலையும் பிரேமையே காண்பிக்க கூடிய சுவாவம் இப்படி ராமருடைய ஒவ்வொரு விஷயத்தையும் பல கீர்த்தனங்கள்ல பாடியிருக்கார். ஏங்கிற காரணத்தை அவரே சொல்றார், தியாகராஜ சுவாமிகளே சொல்றார், பல அவதாரங்கள் இருந்த போதிலும் ராமாவதாரத்துக்கு ஈடு ராமாவதாரம் தானா. அப்படியே மனிதனை மனிதனா வாழ கத்து கொடுக்கறதுக்குனே ஒரு அவதாரம் ராமாவதாரமா. ஒவ்வொரு சம்பவத்தில இருந்தும் நம்ம வாழ்க்கையில ராமர் இடத்துல இருந்து கத்துக்கலாம். எப்படி பழகிறது, எப்படி ஜனங்கள் இடத்துல பழகிறது, மனைவியின் இடத்துல பழகிறது, சகோதரர்கள் இடத்துல எப்படி பழகிறது, அப்பா அம்மாட்ட பக்தியோட எப்படி இருக்கிறது, இப்படி ஒவ்வொரு சம்பவம் ஒவ்வொரு பாடமா நமக்கு அமையிறது. ராமாவதாரம் பல விஷயங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதனால்தான் ஆழ்வாரும் சொல்றார், தியாகராஜன் சொல்றார், கத்துண்டா அவளை இவாளி கத்துக்க கூடாதான், குப்பனையும் சுப்பனையுமா ஃபாலோ பண்ணுவா, கத்துண்டா ராமரை ஃபாலோ பண்ணணுமா. கற்பாரி ராமபிரானே அல்லால் மற்றும் கற்பரா அனுபம குணா புதி அனுசரின். ஆழ்வார் எந்த விஷயத்தை சொல்றாரோ அதே விஷயத்த தியாகராஜ சுவாமிகளும் சொல்றார், கத்துண்டா ராமபிரான தவிர வேற ஒருத்தர மற்றும் கற்பரோ. ஒவ்வொன்றும் அவ்வளவு குணங்கள் இருக்கே, அதுல ஒரு குணம் நமக்கு கத்துண்டா கூட பெரிய லாபம் ஆச்சே. அவர் குணக்கடலா இருந்தா நமக்கு என்ன லாபம், அவரை ஃபாலோ பண்றதுதான் லாபம். நிம்மதியா மன திருப்தியோட வாழ்க்கையில வாழலாம். அப்போ அனுபம குணாம்புதிங்கிற நிகரற்ற குணக்கடல் சுகுண நிதியா நீ இருக்கிறதுனால உன்னை நான் நம்புறேனே. கஜராஜனை காப்பாத்தின நீ தியாகராஜனை காப்பாத்த மாட்டியா அப்படின்னு கேக்குறார். கஜராஜ ரக்ஷக கஜேந்திரனை காப்பாத்தின பிரபு அல்லவோ நீ, தியாகராஜனை காப்பாத்த மாட்டியா. பலவேறு குணங்கள்ல ஒரு குணம் முக்கியமா சொல்றார் இந்த கீர்த்தனத்துல, மற்றொரு சரணம். தியாகராஜருக்கு மிக சிறந்த பாஷா ஞானம் உண்டு, அதனால வார்த்தையாலேயே விளையாடுறார் இந்த கீர்த்தனத்துல. ஜனகஜாமாத்தவை ஒரே வார்த்தை, இந்த ஒரு வார்த்தைய ரெண்டு விதமான மீனிங்ஸ்ல அர்த்தம் துவனிக்கும்படி பிரயோஜனப்படுத்துறார், உபயோகப்படுத்துறார். ஜனகஜாமாத்தவை ஜனகஜாமாத்தவை ஸ்பிளிட்டு மட்டும் வெவ்வேறு, ஸ்பிளிட்டு வேறையா இருக்கிறதுனால மீனிங் வேறையா போகும். ஜனக ஜாமாதா, ஜாமாதா என்றால் மாப்பிள்ளை, மாப்பிள்ளை. ஜனகருடைய மாப்பிள்ளை யாரு, ராமர். ஜனக ஜாமாத்தவை ராமர். அடுத்த ஸ்பிளிட்டு ஜனகஜா மாதவை, ஜனகஜா யாரு, ஜனகருடைய பெண் சீதை. சீதையினுடைய அம்மா யாரு, பூமி. அப்போ ஜனகஜாமாதாவான ராமர் சீதையுடைய அம்மா பூமி தாயார போல பொறுமை உடையவரா இருக்காரே, நின்னு அனுசரிஞ்சின. பிரமிக்கவும் வைப்பார், ரசிக்கவும் வைப்பாராம். எப்பவுமே பிரமிக்கத்தக்க விஷயம் ரசிக்கிற மாதிரி இருக்காது, ரசிக்கிற மாதிரி இருக்கும், பிரமிக்கிற மாதிரி இருக்காது. ஆனா பிரமிக்கவும் செய்து ரசிக்கவும் செய்யக்கூடிய சாமர்த்தியம் அனுகிரகம் உடைய இந்த தியாகராஜ சுவாமிகளுக்கு தான். 16ஆம் நூற்றாண்டு முடிவுல விஜயநகர் ராஜ்யம் வீழ்த்தப்பட்டது. விஜயநகர்ங்கிறது ஆந்திராவில் இருந்த ராஜ்யம். அப்போ ஆந்திராவிலிருந்து பலவேறு கவிகள், போர் வீரர்கள், சங்கீத வித்வான்கள் எல்லாருமே ஆந்திராவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு குடியேறினாளாம். அப்படி ஆந்திராவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு குடியேறின ஆந்திர ஸ்மார்த்த பிராமணர் ராம பிரம்மம் என்கின்றவர். இந்த ராம பிரம்மம் தான் நம்ம தியாகராஜருடைய பிதா, தகப்பனார். ராம பிரம்மம் அவருடைய மனைவி சாந்தா, சில பேர் சீதான்னு சொல்றா, இருவரும் திருவாரூருக்கு தான் முதல்ல குடியேறினான். ஆந்திராவிலிருந்து திருவையாருக்கு உடனே வந்துடல, திருவாரூருக்கு தான் வரா. திருவாரூர் பெரிய சிவக்ஷேத்திரம், அந்த சிவபெருமானுக்கு பெயர் தியாகராஜர். ராம பிரம்மம் ஒரு சிறந்த ராம பக்தர், அதனாலதான் தியாகராஜர் அவரையே ராம பிரம்மாரிய சுத்துடு ராம பிரம் அப்படியே ராம பிரம்மே, ராமர் சாட்சாத் ராமஸ்வரூபடனு தகு ராம பிரம்மாரிய சுத்துடு, சாட்சாத் ராமர் தான் என்னுடைய அப்பா அப்படின்னு எல்லாம் கொண்டாடும்படி சிறந்த பக்தி ஞானம் வைராக்கியம் உடையவர். அவர் ஒரு ராமர் வச்சுருக்கார், பூஜை பண்ணுவாராம் அந்த ராமருக்கு, ராமநவமிய விசேஷமா கொண்டாடுவார். முதல்ல ராம பிரம்மத்துக்கு ஜப்பியேஷன் என்கின்ற ஒரு புத்திரன் பிறக்கிறான். அந்த ஜப்பியேஷன் மாந்திரிகம் தாந்திரிகம் ஜோசியம்னு அந்த பாதையில போயிட்டார்.
சங்கீதம் பக்தின்னு ராமபக்தி செய்யக்கூடியவரா இல்ல. அடுத்தது ஒரு குழந்தை பிறக்கிறது, சுந்தரேஷன் என்கின்ற பெயர் வைத்தாராம். அவரை பத்தின சரித்திரமே கிடைக்கல, அவருடைய லைஃப் ஹிஸ்டரி. அவருக்கு என்ன நேர்ந்தது, சில பேர் சொல்றா ரோகம் வந்து போயிட்டார், சில பேர் ஓடி போயிட்டார்னு சொல்றா. அப்போ ராமபிரம்மம் நினைச்சுக்கிறார், நம்ம ராமரை பூஜை பண்றதுக்கு ஒரு குழந்தை வேணுமே, நம்ம ராமரை மறுபடியும் மறுபடியும் கீர்த்தனம் பாடுறதுக்கு ஒரு குழந்தை வேணுமே. இப்படி நினைக்கிற சமயம் திருவாரூர் தியாகராஜர் சிவபெருமான் ராமபிரம்மத்தினுடைய ஸ்வப்னத்துல கனவுல காட்சி கொடுத்தாராம். உடனே சொன்னாராம், ராமபிரம்மம் கவலைப்படாதையும், உமக்கு வால்மீகி மகரிஷி அம்சமாக மற்றொரு புதல்வன் பிறக்க போறான். உலகம் போற்றும்படி அவன் சிறந்த பக்தனா இருப்பான். பட்டுன்னு கனவு மறைஞ்சது, கலைஞ்சுடுத்து. எழுந்துண்டா ராமபிரம்மம் சந்தோஷமா, வால்மீகி மகரிஷி என்ன சாமான்யமா ஆதி கவி, அப்பேற்பட்டவர் நமக்கு குழந்தையா பிறக்க போறாரா, தன்னுடைய மனைவியினிடத்துல சொல்றார், அவ்வளவு சந்தோஷப்படுறார். அந்த சமயம்தான் சர்வஜித் வருஷம் சைத்ர மாசம் 27வது சோம சுக்ல சப்தமி, 4th May 1767 இங்கிலீஷ் டேட் பிரகாரம், தங்க விக்கிரகத்துக்கு ஸ்வர்ண விக்கிரகம் போல தக 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 தகன்னு ஒரு குழந்தை பிறக்கிறது. திருவாரூர் தியாகராஜ சிவபெருமானால அனுகிரகத்தால பிறந்த குழந்தையா இருப்பதனால தியாகராஜன் என்றே அவர் பெயரை சூட்டுறார். சீத் பஞ்சநத க்ஷேத்ரே ஆசீது பஞ்சநத க்ஷேத்ரே மாயா பாகவதோத்தம மாயா பாகவதோத்தம ராம பக்தி மதம் ஸ்ரேஷ்டஹ தியாகராஜ இதி தியாகராஜ இதி ஸ்ருதஹ தியாகராஜ இதி ஸ்ருதயா ஷிலோஞ்ச வ்ருத்யா சந்துஷ்டஹ ஷிலோஞ்ச வ்ருத்யா சந்துஷ்டஹ க்ருஹஸ்தோ யோபி மஹாமனா. பிறந்தது திருவாரூர்ல தான், தியாகராஜருக்கு 7-8 வயசெல்லாம் திருவையாருக்கு வந்துட்டார். திருவையார் திருமஞ்சன வீதி, 8 வயசுக்கு உபநயனமும் ஆச்சாம். இதிகாச புராணங்கள், வேதம், வேதாந்தம், உபனிஷத், வியாகரணம் எல்லாம் படிக்கிறாராம். 13 வயசு சின்ன குழந்தை தியாகராஜர் முதல் கீர்த்தனம் பாடிவிட்டார். முதல் கீர்த்தனம் பாடுறதே ஆச்சரியம், முதல் கீர்த்தனம் போட்டுட்டார், அருளி செய்துட்டார். 13 வயசு சின்ன குழந்தை குஞ்சு தியாகராஜர் பாடிவிட்டாராம். ஆச்சரியப்பட்டார் ராமபிரம்மம், என்னப்பா அது, 13 வயசு குழந்தைக்கு ஸ்ருதியே சேராது, அங்கேருந்து பாட்டு கிளாஸ்ன்னு சேர்த்து விட்டா குரல் வந்துதா குரல் வந்துதா குரல் வந்துதான்னு அப்பா அம்மா எல்லாம் கேட்பா. வாத்தியார் சொல்லுவார், குரல் வரதாவது அவனோட கத்தி கத்தி எனக்கு குரல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற வயசு. அந்த வயசுல முதல் கீர்த்தனம், அதுவும் சம்ஸ்கிருதத்துல, என்ன ஆச்சரியம். தியாகராஜா சொண்டி வெங்கட்ரமணையான்னு ஒரு சங்கீத வித்வான் வருவார். ராமநவமி அன்றைய தினம் அவருடைய கச்சேரி உண்டு. அந்த கச்சேரி முடிஞ்சதுமே நீ இந்த கீர்த்தனத்தை பாடி காண்பி, அவர் என்ன சொல்றாருன்னு பாப்போம். ஒருவேளை நீ என் குழந்தையா இருக்கிறதுனால எனக்கு பிரமிப்பா அப்படியே அற்புதமா ஆச்சரியமா தோணினா கூட தோணலாம். அவனிடத்துல கேட்போம், இது சரியா, இதுல இடத்துல இந்த கீர்த்தனத்துல ஏதாவது தவறு இருக்கா கேட்போம். சொண்டி வெங்கட்ரமணையா கச்சேரி முடிஞ்சதுமே அங்கேருந்து பால தியாகராஜர கைய புடிச்சுண்டு மெல்ல அழிச்சுட்டு வராராம் ராமபிரம்மம். வெங்கட்ரமணையா, குழந்தை நம்ம தியாகு ஒரு சாகித்யம் பாடியிருக்கா, அது சரியா, நீங்க தான் பார்த்து சொல்லணும். அவர் மனசுல நினைச்சுட்டாரா, ஆமா இப்போலாம் குழந்தைகளே பாட ஆரம்பிச்சு விடுறது, சாகித்யம் சாகித்யம்னு அவாவா போட ஆரம்பிச்சு, இருக்கிற சாகித்யத்தையே பாடுறதுக்கு யாருமே இல்லையே அப்படின்னு எல்லாம் முதல்ல கனத்த கர்வமா தான் இருந்தாராம். என்ன பாடிட போறது குழந்தன். ஆனா தியாகராஜர், சின்ன தியாகராஜர் மெல்லிய விரலால தம்புராவை மீட்டி பாட தொடங்கினதும் சர்வமும் மறந்து தியாகராஜர் இடத்துல இவரே சரணாகதி ஆயிட்டாராம். அந்த குழந்தை தியாகராஜர் மெல்ல அப்படியே மனோலயத்தோட கூட முதல் கீர்த்தனத்தை பாட தொடங்கினார். நமோ நமோ ராகவாய நமோ நமோ அநிஷம் நமோ நமோ ராகவாய நமோ நமோ அநிஷம் நமோ
ராகவாய நமோ நமோ கணேசம் நமோ நமோ ராகவாய நமோ நமோ கணேசம் முதல் கீர்த்தனம் சம்ஸ்கிருதம், அதுலயும் அவ்வளவு யதிப்ராசம். சுகனுதாய தீனபந்தவே தீனபந்தவே தயா சிந்தவே நாகராஜ பாலநாய தியாகராஜ சேவிதாய. குழந்தைக்கு வருமா? இப்படி பிரமிச்சு போயிட்டாராம் சொண்டி வெங்கட்ரமணையா. உடனே சொன்னார், அப்பா தியாகராஜா, இது அனுக்கிரகம். இது நம்ம சாமர்த்தியத்தால வரக்கூடிய கீர்த்தனம் இல்ல, இது ராம அனுக்கிரகம். ராம அனுக்கிரகமே உன் வாயில இப்படி பிரவாகமா கீர்த்தனங்கள் வருது. கொஞ்ச காலம் நீ சிக்ஷ கத்துக்கோ. கொஞ்ச காலம் சங்கீதம் சிக்ஷ கத்துக்கிறார் கத்துக்கிறாரே தவிர, இவர் ஒரு ஒரு சங்கதி சொண்டி வெங்கட்ரமணியா சொன்னா பல சங்கதிகள் ஸ்புரிக்கிறதாம் தியாகராஜருக்கு மனசுல. மேலும் மேலும் நாதத்தினுடைய மர்மத்திலேயே மனசு போறதாம். நாதோ பாசன நாமோ பாசன ரெண்டுத்தையும் சேர்த்து செய்யற மகான். நாமத்தையே நாதத்துல குழச்சு குழச்சு கொடுக்கிறார் இல்லையா. அப்போ நாத வித்யா மர்மம்புலனு தெளிசிங்கிறார். மர்மத்திலேயே மேலும் மேலும் அந்த அந்த இன்ட்ரிகசிஸ் சொல்லுவா இல்லையா இங்கிலீஷ்ல, நியூஆன்சஸ் இன்ட்ரிகசிஸ். இந்த மர்மங்கள்லயே அவருடைய மனசும் புத்தியும் நாதோபாசனையிலேயே ஈடுபடுறதாம். நாதம் நாதம் நாதோபாசனை நாதோபாசனைன்னு அதுலயே இருக்கார். நாதோபாசனை பண்ணா என்ன கிடைக்கும் தியாகராஜர் கேட்கிறார். என்ன கிடைக்காது? பிரம்மானந்தம் கிடைக்கிறது. ஸ்வாது பல நல்ல ருச்சியான சங்கீதமா இருக்கே, பிரம்மானந்தத்தையே கொடுக்கறதே. யார் யாரெல்லாம் பெரிய பெரிய தேவதைகளை உபாசனை பண்ணிருக்காளே. ஹரிஹராத்ம பூ சுரபதி விஷ்ணு சிவன் ஹரிஹரன் ஆத்மபூ பிரம்மா சுரபதி இந்திரன் சரஜன்ம கணேசாதி சுப்பிரமணியன் கணேச சுவாமி அத்தனை பேரும் வர மௌனோ முனிகள்லாம் அவ்வளவு முனிவர்கள்லாம் உபாசனை பண்ணிருக்காளே இந்த நாதத்தை, அப்பேற்பட்ட நாதத்தை நானும் உபாசனை பண்றேன்ங்கிற தியாகராஜர். ஆனா அவருக்கு மனசுக்கு தோன்றது, சத்குரு ஒருத்தர் நமக்கு சிறந்த வழிகாட்டியா வேணுமே. இப்படி போ இப்படி போகாதன்னு காண்பிக்கிறதுக்கு தர்மம் இது, இது அதர்மம்னு காண்பிக்க ஒரு குருநாதர் வேணுமே. குருலேக்க எட்டுவண்டி குணிக்கு தெளியக போதும். அப்பேற்பட்ட குருநாதர் எனக்கு வேணுமே. மேலும் மேலும் வாழ்க்கை எப்படி நடத்தணும்னு தெரியணுமே. இப்படி எல்லாம் மனசுக்கு தோன்றது. இப்படி தோணிட்டு இருக்கிற சமயம் ஒரு மகான் ஒரு சன்னியாசி ஒருத்தர் திருவையாரிலேயே திருமஞ்சன வீதியிலேயே தர்ம சம்வர்தனி அம்மன் கோவில பிரதட்சிணம் பண்ணிட்டே வரார். தியாகராஜரை பார்த்ததும் தியாகராஜர் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சு கொடுத்தான். உடனே அவர் சொன்னார், அப்பா தியாகராஜா, நாரத மந்திரத்தை நான் உபதேசம் பண்றேன், நீ உபாசனை பண்ணு. நாரதர் தான் பக்திக்கும் ஆச்சாரியன், நாரதர் தான் சங்கீதத்துக்கும் ஆச்சாரியன்,
நாரதீயம் என்கின்ற சங்கீத நூலும் இருக்கு, நாரத பக்தி சூத்திரம் என்கின்ற பக்திக்கு ஆதாரமான கிரந்தமும் இருக்கு. அப்போ நீ நாரத மந்திரத்தை உபாசனை பண்ணா உன்னுடைய மனசுக்கு சாந்தி கிடைக்கும், அவரே உனக்கு கிருபை பண்ணுவார். இப்படி சொன்னதும் தியாகராஜர் சந்தோஷப்பட்டார், நாரத மந்திரத்தை உபாசனை பண்றாராம். இப்படி உபாசனை பண்ண 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 ஒரு நாள் பட்டனு சரத்கால சந்திரனை போல தக 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 நாரதர் காட்சி கொடுக்கிறார்னு தியாகராஜரே சொல்றார். சரதி பாபகனானி சரத்கால சந்திரனை போல வெள்ள வெள்ளேர்னு தக தக தகன்னு இருப்பாராம் நாரதர். உனக்கு எப்படி தெரியும், நீ பாத்திருக்கியான்னு கேட்க கூடாது. தியாகராஜர் பாடுறார், சரதிந்து நிபாபக நானக, அவ்வளவு வெள்ள வெள்ளேர்னு இருப்பாராம், வெண்டிரமா இருப்பாராம், சகல லோகமுல குச குருவனுச்சு. நாரதர்னா ஏதோ கலகப்பிரியர், கலகப்பிரியர் எப்ப பார்த்தாலும் சேஷ்டைகள்லாம் பண்ணுவார் அப்படின்னு ஹாஸ்யமான ஒரு பாத்திரம் கிடையாது. நாரதர்ங்கிறவர் எப்பேற்பட்டவர் தியாகராஜர் சொல்றார். எப்பவுமே நாரதர் ஹாஸ்யம் போல காண்பிக்கிறா இல்லையா, அப்படி கிடையாது. சகல லோகமுல சத்குருவனுச்சு, சத்குரு நாரதர். இப்படி பார்த்ததுமே நமஸ்கரிக்கிறார் தியாகராஜர், ஆனந்த பாஷ்பம் விடுறாராம். உடனே நாரதர் ஸ்வரார்ணவம் என்கின்ற சங்கீத நூலை கொடுத்தார். அந்த ஸ்வரார்ணவம் பலவேறு விஷயங்களை தியாகராஜருக்கு கத்துக் கொடுக்கறதாம். நாரத சாட்சாத்காரம் ஆகி மறைஞ்சதுலேருந்தே எல்லாம் தெரிஞ்சு கொடுத்தாம் தியாகராஜருக்கு. சங்கீதத்தினுடைய மர்மம், வேத வேதாந்தத்தினுடைய ரகசியம், 33 கோடி தேவர்களுடைய உள் தத்துவம், தசவித கமகங்கள், 72 மேளகர்த்தா, பரதநாட்டிய சாஸ்திரம் உள்பட எல்லாம் தியாகராஜருக்கு தெரியுமா. அதனால்தான் நௌகா சரித்திரம் போன்ற இசை நாடகங்கள் நாமும் அமைக்கிறார். அப்படி ஆச்சரியமான ஒரு ஞானம். இப்ப கிட்டத்தட்ட 20-25 வயசு இருக்குமாம் தியாகராஜருக்கு. அப்பா ராமபிரம்மத்துக்கு பின்னாடியே உஞ்ச விருத்தியா போயிட்டு இருக்கார். உஞ்ச விருத்தி எடுப்பார்கள் பாகவதர்கள்லாம். இப்படியே தெருவுல பாடிண்டே போய் ராமபிரம்மம் உஞ்ச விருத்தி முடிஞ்சதுமே மெல்ல தன்னுடைய அக்ஷய பாத்திரத்தை கீழே வச்சார். அப்பா தியாகராஜா, எனக்கு பட பட படன்னு வருது, ராமர் தான் என்னை அழைக்கிறார் போல இருக்கு. ராம சரணார விந்தத்துல நான் இன்றைய தினம் சேர்ந்துடுவேன்னு நினைக்கிறேன். நீ சொன்னதுமே ஓ அழறார் தியாகராஜர். என்னப்பா சொல்ற, ஏன்பா அப்படி சொல்ற, ஏன்பா அப்படி சொல்ற? தியாகராஜா அழாதேப்பா, உனக்கு சொத்து ஒண்ணும் நான் வைக்கலன்னு அழறியோ, அதுக்காக அழுவேனாப்பா. எனக்கு வாழ்க்கையில ஒரு குறிக்கோள், ஒரு லட்சியம், அந்த லட்சியத்தை நீங்க தான் நிறைவேற்றி தருவேள் நான் நினைக்கிற இந்த சமயம் என்னை விட்டுட்டு போறேன்னு சொல்றீரே, லட்சியமா குறிக்கோளா ஆசையா என்னப்பா ஆசை? ராமபிரம் நினைச்சுக்கிறார், இந்த வயசுல 20-25 வயசு பசங்களுக்கு என்ன ஆசை இருக்கும் மனசுல நினைச்சுக்கிறார். ஆனா தியாகராஜர் கைய குபிச்சுண்டு கேட்டாராம், அப்பா அந்த ராமர கோதண்ட பாணியா நீலமேக சியாமளனா கண்ணார பார்க்கணும், நேர பார்க்கணும்னு எனக்கு அவ்வளவு கொள்ள ஆசைப்பா. நீங்க தான் அதை சாதிச்சு கொடுப்பேள், நீங்க சிறந்த ராம பக்தராச்சே, அப்படின்னு உங்க பக்தியாலதான் இது சாத்தியம் நான் நினைக்கிறேன் இந்த சமயம். நீங்க என்ன விட்டுட்டு போயிட்டா அப்படி எனக்கு எப்படிப்பா ராம தரிசனம் கிடைக்கும்? சந்தோஷப்பட்டான் ராமபிரம்மம். உலகத்துல ஒத்தொத்தரும் என்னென்னமோ ஆசைப்படுவா தியாகராஜா, உனக்கு ராமர நேர பார்க்கணும்னு ஆசை, வா பக்கத்துல வா, நான் சொல்றத சொல் அப்படின்னார். உடனே தன்னுடைய ஜபமாலைய கொடுத்தாராம். சொல்லு தியாகராஜா. ராம 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 ராம
இன்று தினம் சொல்ல ஆரம்பிச்ச ராமநாமம் தான். பல கீர்த்தனங்கள் ராமநாமத்தை பத்தி, ராமநாமத்தினுடைய ருச்சியை பத்தி. கல்கண்டு சக்கரை கட்டி போல இருக்கேன் உன் நாமம் கண்ட சக்கரே இந்த சௌக்கியமணி ஜெப்ப ஜால ஸ்மரணே சுகமோ சுகி எவரோ. பல கீர்த்தனங்கள் இந்த ராமநாமம் தானே, ராமநாமம் தானே அவருக்கு ஜீவனாதாரமே. உடனே வாங்கி 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 ராம 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 ராமன்னு சொல்ல சொல்ல ராமபிரம்மம் சொன்னா, தியாகராஜா எப்பொழுது உனக்கு 100 கோடி ராமநாமா சித்தி ஆகுமோ அன்றைய தினம் நம்ம ராமன் வீடு தேடி கதவை இடிச்சுண்டு வந்து தரிசனம் கொடுப்பாம்பா பிரபு கிருபாலு. இன்றைய தினம் ராமருக்கு தன் கையால பூஜை பண்ண ஆரம்பிக்க போறார். பலவேறு கீர்த்தனங்கள் அப்படியே உதிக்கிறதாம். கார்த்தால எழுந்தண்டந்திலேந்து சுப்பிரபாதத்துக்கு கீர்த்தனம், உடனே அடுத்த கீர்த்தனம் பாராயணத்துக்கு கீர்த்தனம், ஜபத்துக்கு கீர்த்தனம், உடனே மத்தியான வேளை சிங்கார பூஜை விஸ்ரமணம் எல்லாத்துக்கும் கீர்த்தனம், மத்தியான வேளையில சங்கீத சிக்ஷையும் கத்துக் கொடுப்பாராம், ராத்திரி வேளையில பஜனை, உடனே ராமரை தாலாட்டு பண்ணி ராமா நீ படுத்துக்கோப்பா இந்த சயனத்துல எழுந்துருடணும்பா பிரபோ. லாலிமுதயவே மாயா பாலிரே வாபாரமா, லாலிமுதயவே மாயா பாலிரே வாபாரமா, லாலிமுதயவே ஜனகாத்மஜதோனு கம்மென வேடு கனீர கும்முலத்தோனு கம்மனி விடாமசகு அஜனகாத்மஜதோனு கும்ம தேவராய் தன்னி தூங்க பண்றது பரியந்தம் பொழுது அவ்வளவு பரம பாவனமா கழிக்கிறாராம். எப்பொழுதுமே தியாகராஜருடைய கீர்த்தனங்கள்ல சங்கதிகளுக்கு எல்லாம் பாவம் உண்டு. லாலி பாடினா அப்படியே லாலி பாடுறது போல லாலி சங்கதிகளை அப்படி அமைக்கிறார். அப்படியேனுடைய சங்கீத குருவான ஸ்ரீ லால்குடி ஜெயராமன் அவர்கள் சொல்லுவார், தியாகராஜருடைய ஒவ்வொரு கீர்த்தனத்துக்கும் பாவத்துக்கு ஏற்றவாறுதான் சங்கதிகள். உதாரணத்துக்கு க்ஷீரசாகர சயனால சொல்லுவார், தியாகராஜர் எப்படி பாவிச்சிருப்பார் ஒரு கால் என்று எடுத்தால், க்ஷீரசாகரம்னா பார்க்கடல், பார்க்கடல் கடல்னாலே அலைகள் இப்படியும் அப்படியும் வரும். அந்த பார்க்கடல் நினைச்சுக்கிறதா பெருமாள் படுத்துருக்கார். நம்ம எவ்வளவு அலைகள் பொங்கினாலும் பெருமாளுடைய சயனத்தை போய் கலைக்க கூடாது அப்படின்னு அந்த பார்க்கடல் நினைச்சுக்கிறதா. அந்த பாவம் இருக்கிறதுனால தியாகராஜர் சங்கதி அமைக்கும் போதே க்ஷீரசாகரா என்கின்ற அந்த ஒரு சொல், அந்த ஒரு சப்தத்துல பலவேறு சங்கதிகள் அலைகள் பொங்கறது போல பொங்கறது போல அமைக்கிறார். ஆனா சயனாங்கிற அந்த ஒரு இடத்துல மட்டும், சயனத்துல படுத்துட்டு இருக்காராம் பெருமாள், டிஸ்டர்ப் பண்ண கூடாதான், அதனால அதை மட்டும் சங்கதியே இல்லாம அப்படியே வச்சுக்கிறார். க்ஷீர சாகர சயன க்ஷீர சாகர சயன க்ஷீர சாகர சயன க்ஷீர சாகர
இப்படி அலைகள் பொங்கி பொங்கி எவ்வளவு பொங்கினாலும் க்ஷயனத்தை தொடக்கூடாது, பெருமாள்னா படுத்துட்டு இருக்கார் யோக நிதிரையில அப்படின்னு அந்த கடல் நினைச்சுக்கிறதாம். அது போல ஒவ்வொரு ஒரு சொல்லலையும் அந்த சங்கதிகள்லையும் பாவம் அப்படியே உள் பொதிந்து இருக்குமாம் தியாகராஜ சுவாமிகள். இப்படி பலவேறு கீர்த்தனங்கள் அருளி செய்திருக்கார். பல சிஷ்யர்களும் அவரை தேடி தேடி வரார். மலாஜப்பேட்டை வெங்கட்ரமண பாகவதர், லால்குடி ராமையர், திலஸ்தானம் ராமுடு பாகவதர், வீண குப்பையர், சுப்பராய சாஸ்திரி, இப்படி பலவேறு சிஷ்ய சம்பத்தும் உண்டு. ஆனா தியாகராஜருடைய பக்தி வளர வளர அவருக்கு ஒரு இடைஞ்சலும் கூட கூட வளர்றது. என்ன இடைஞ்சல்? அவருடைய அண்ணா ஜப்பேசன் எப்ப பார்த்தாலும் சிட்டிண்டே இருப்பாராம். என்ன சும்மா ராமன் ராமன் ராமருக்கு முன்னாடியே பாடுற தியாகராஜா? சும்மா ராமன் ராமன் காத, ராஜாக்களுக்கு முன்னாடி போய் பாடு, துறைகளுக்கு முன்னாடி போய் பாடு, உனக்கு தனம் கிடைக்கும், தானியம் கிடைக்கும் இப்படின்னா மறுபடியும் மறுபடியும் சொல்லுவாராம். வீட்டுல இப்படி தாளம் போட்டு இருக்கிறதுனாலதான் சோத்துக்கு நம்ம தாளம் போட்டு இருக்கோம் அப்படின்னு அவர் பேசுவாராம். கேலியா பேசுவார், பரிகாசம் பண்ணுவார், எப்ப பார்த்தாலும் என்ன பாட்டு வேண்டியிருக்குன்னு திட்டுவார். ராஜாக்களுக்கு முன்னாடி பாடு, துறைகளுக்கு முன்னாடி பாடு, தனம் கிடைக்கும், தானியம் கிடைக்கும் மறுபடியும் சொல்ல சொல்ல தியாகராஜர் பார்த்தார், தன தானியம் கொடுக்கிறவர் யாரு? ராஜாக்களா, துறைகளா? தர்மாத்மகான பரமாத்மாவான அந்த பிரபு எனக்கு தன தானியங்கள் கொடுக்கறதுக்கு இருக்கும் போது துர்மார்க்கத்துல போகக்கூடிய துறைகளை பிரபுகளை போய் அவாதான் பெரிய பெரிய பகவானாக்கும் பெருமாளாக்கும்னு என்ன ஸ்தோத்திரம் பண்ண சொல்றியா? பலுக்கு போட்டி நீ சபலோன பதிதமான உலகுசகே, சரஸ்வதி தேவி அவமானப்படுத்த மாட்டேன் இப்படின்னு எல்லாம் சொல்ற. ஆனா ஜப்பியேசன் விடுறது இல்லையா? இந்த ராமரை மறந்துடு, ராமரை மறந்துடு, ராஜா இடத்துல போய் போய் பாடு பாடுன்னு மறுபடியும் மறுபடியும் சொல்ற. அடிக்கடி இதுவரை சொல்லிப்பாரான், நானும் நாலு பேருக்கு பாட்டு சொல்லி கொடுக்குறேன், நாலு பேருக்கு பாட்டு சொல்லி கொடுக்குறேன், அவளுக்கும் பாட்டு வரமாட்டேங்கிறது, எனக்கும் சில்ற வரமாட்டேங்கிறது, நீயோ அவ்வளவு அருமையான கோகில கண்டத்தை வச்சுட்டு இருக்க, நீ போய் பாடினா எப்படி இருக்கும், அப்படி கோட்டீஸ்வரனா போயிடலாமே நீ, மறுபடியும் மறுபடியும் சொல்ற, ராமரை மறந்துடு, ராமரை மறந்துடுங்கிறார். ராமரை மறக்கலாமா? பகவான் முகம் மறந்தா அப்புறம் கண்கள் இருந்து என்ன பயன் உண்டோன்னு பாரதியார் கேட்கிறார், மகாகவி பாரதி. கண்ணன் முகம் மறந்து போனால் இந்த கண்கள் இருந்து பயன்டோ, மறந்துடும் மறந்துடுங்கிறாரே, அப்புறம் இந்த கண் இருந்து என்ன பிரயோஜனம்? இப்போ தியாகராஜர் பக்தி செய்ய செய்ய ஜப்பியேசருக்கு ரொம்ப கோபம் வளர்றது. ஒரு நாள் கோபம் முத்தி போய் சொன்னா, தியாகராஜா பாரு, குடும்ப பாரம் பூரா நான் தாங்குறேன், நான் வேப்பிலையை அடிச்சு அடிச்சு மாந்திரிகம் பண்ணி தாந்திரிகம் பண்ணி சம்பாதிக்க வேண்டியிருக்கு, வீடு முழுக்க ஒரே வேப்பிலையா இருக்கு, உனக்கு குடும்ப பாரமே தெரியல, தனி கொடுத்தனம் போனாதாண்டா உனக்கு குடும்ப பாரம்னா என்னன்னு தெரியும், ஒரு காலை நான் காசு எடுத்துன்னு வந்தாதான் காசு சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு உனக்கு தெரியும், போடா தனி கொடுத்தனத்துக்கு அப்படின்னு ரொம்ப கோபப்பட்டு ஒரு நாள் கத்தவே பாக பிரிவினை ஆறுது. தியாகராஜர் தன்னுடைய ராமரை மட்டிலும் எடுத்துட்டு தனியா வந்து விட்டார். வந்தா துக்கம் விசாரிக்க வராராம் ஒரு ஜோசியர், ரொம்ப முக்கியமோ இல்லையோ. ஒருத்தர் வரார் ஜோசியர், அவர் வந்து பார்த்தார், தியாகராஜா இப்படி அழுத்தே உன்னுடைய கதி, உன் கதி நிர்கதியா போயிடுதே, பத்தியா கிரக ஜாலம் தான் சரியில்லை போல இருக்கு, உனக்கு கிரக சேஷ்டை ஆட்டி வைக்கிறது. தியாகராஜர் பார்த்தார், கிரகமா கிரகமா? கிரகம்தான், ஆனா நவகிரகம் இல்ல அனுகிரகம், நவகிரகம் ஆட்டி வைக்காதுப்பா என்ன, பக்தனே நவகிரகம் ஒண்ணும் பண்ணாது, ராம அனுகிரகம் இருக்கும் போது இந்த நவகிரகம் என்ன பண்ணிடும்? கீர்த்தனத்தை எடுத்து பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். அதுல தியாகராஜர் சொல்லுவார், ராமர் என்கின்ற திவ்ய மங்கள விக்கிரகத்தினுடைய அனுகிரகம் இருக்கும் போது பாபத்துல இருக்கிற ஆக்கிரகத்தை கூட நிகிரகம் பண்ணிடுமே, இந்த நவகிரகம் என்ன பண்ணிடும்? அவருக்குதான் கைத்தட்டலாம். அதி ஆச்சரியமா பாடுறார் அந்த ஜோசியர். பார்த்தார், ஒரு கிரகம் தான் சொன்னேன், அதுக்கு இவ்வளவு கிரகமா? நவகிரகம் அனுகிரகம் ஆகிரகம் நிகிரகம் திவ்ய மங்கள விக்கிரகம்னு. உடனே பார்த்தார், போக கூடாதோ? ஜோசியர் சொன்னார், அதை விடு, கிரக ஜாலம் இல்ல, சரி பரவாயில்ல, ஆனா அனாதியா போயிட்டியே, அனாதியா போயிட்டியே தியாகராஜா,
மலை போல உங்க அப்பா இருந்தார், அவரும் போய் சேர்ந்தார். தூண் போல உன்னுடைய அண்ணா இருந்தார், அவரும் வீட்டை விட்டு உன்னை தனியா அனுப்பிச்சுட்டார். இப்ப அநாதையா இருக்கியே. அநாதையா? நானா? நானா அநாதே? எனக்கு எத்தனை பேர் இருக்கா பாரு பந்துக்கள். சீத்தம் மாயம், 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 ஸ்ரீராமுடு மாதல்வி, சீத்தம் மாயம், ஸ்ரீராமுடு மாதல்வி, சீத்தம் மாயம், ஸ்ரீராமுடு மாதல்வி, சீத்தம் மாயம், ஸ்ரீராமுடு மாதல்வி, சீத்தம் மாயம். இப்போ தியாகராஜர் சொல்றார், எவ்வளவு கோட்டி ஜபிச்சேனோ தெரியல, உன் தரிசனம் எப்ப கிடைக்குமோ ராமா அப்படின்னு அப்படி கைய வச்சாராம். ராமா அப்படின்னு இப்படி சொன்னாரோ இல்லையோ அந்த எண்ணிக்கை முடிஞ்சிடுச்சு. ராமர் கதவை தட்டுறார், பட 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 படன்னு கதவை தட்டுற சத்தம் கேக்குறது. யாரு இந்த சமயம் யாரு வந்திருப்பாளோ தெரியலையே அப்படின்னு பட்டுன்னு எழுந்து கொண்டு மெல்ல நடந்து அப்படி அந்த கதவை திறந்தா நீல ஜோதி ஒண்ணு கண்ணை பறிக்கிறதாம், பளிர்னு நின்றதாம். அப்படி கண்ணை பறிக்கிறதே, கண்ணை தொடச்சுட்டு இப்படி பாக்குறார். பார்த்தா கோதண்ட பாணியா, நீல மேக சியாமலனா, பட்சஸ்தலத்துல வனமால பொருள, சாட்சாத் ராமச்சந்திர பிரபு வந்திருக்காராம், பக்கத்துல சீதை வந்திருக்காளாம், பரத சத்ருக்ன எல்லாரும் வந்திருக்காளாம், ஹனுமார் வந்திருக்காராம். பார்த்ததுமே பரவசம் ஆயிட்டார். பிரபு நம்ம வீட்டுக்கு வந்தியா, எனக்கு தரிசனம் கொடுக்க வந்தியா, எப்பேற்பட்ட ஒரு ஜுவலிப்போட தக தக தகன்னு மின்னக்கூடிய பிரபோ, தேவாதி தேவா, ராஜீவ நேத்ரா, புத்ரா தசரத புத்ரா, வாப்பா பிரபோ, பால கனகமய சேலா, பால கனகமய சேலா, பால கனகமய சேலா, பால கனகமய சேல சுஜனவர், பால கனகமய சேல சுஜனவர், பால கனகமய சேல சுஜன பரிபால ஸ்ரீராமாலோ, பால கனகமய சேல சுஜன பரிபால ஸ்ரீராமாலோ, ஜெல சுஜன பரிபால ஸ்ரீராமாலோல, கனகமய ஜெல சுஜன பரிபால ஸ்ரீராமாலோல, விதிருத சரஜன சுபத கருணாமல, கன நீர நவ்ய வனமாலிகா, பால கனகமய சேலா, அப்படியே பரவசத்துல ஆடுறாராம், பாடுறாராம். ஆசனம் கொடுத்து ராமருக்கு பூஜை பண்ணி ராமமயம், எப்பொழுதுமே ராமமயமா இருக்கக்கூடிய ஜீவனம், இன்னும் ராமர் வேற காட்சி கொடுத்தாச்சு, நேர வந்தாச்சுன்னதும் பக்தி பல மடங்கு அபிவிருத்தி ஆயிடுச்சு. என்னகானும் ராம பஜனைங்கிறாரே ராமதாசர், அப்பவும் விடுறது இல்லையாம். ஜப்பியேஷன் மறுபடியும் மறுபடியும் வரார், ரொம்ப கோபம் தான். எப்ப பார்த்தாலும் சாந்தமாவே இருக்க மாட்டாராம் அவர், விசிறிதான் அவர்களுக்கெல்லாம் ஆயுதமா. சாந்தமா இருந்தா மெல்ல விசிறிப்பார், கோபமா இருந்தா இப்படி பட்ட 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 பட்டன்னு விசிறிப்பார். அங்கேருந்து வந்துட்டார் மறுபடியும் 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 அதே பல்லவி தான், விதவிதமா ராகம் கீர்த்தனம் பல்லவி அனுபல்லவி சரணம் எல்லாம் தியாகராஜர் மாதிரி அவருக்கு போட தெரியாது, ஒரே பல்லவி. துறைகளுக்கு முன்னாடி போய் பாடு, ராஜசபையில பாடு, இதேதான் சொல்றார். ஆனா ஒரு சம்பவம் நடந்துடுறது. தஞ்சாவூர் சர்வோஜி மகாராஜானுடைய ஆஸ்தான வித்வானா
சுண்டி வெங்கட்ரமணையா. அவர் தியாகராஜருடைய பல கீர்த்தனங்கள் பாடி காண்கிறார். ஒவ்வொரு கீர்த்தனமும் ரொம்ப அழகா இருக்கு. ஒரு சமயம் சாமஜவர கமனா சாது சார சார்ஜ பால கலாயதி தவிஜாத சாமஜ வர கமனா. பிரமிச்சு போயிட்டார் ராஜா. யாருடைய கீர்த்தனம் இவ்வளவு அழகா இருக்கே, சப்தாலங்காரங்கள்லாம் இருக்கு, அப்படியே சங்கீதமும் தோச்சு தோச்சு, அந்த வார்த்தையும் அதே மாதிரி இருக்கும், டியூனும் அதே மாதிரி இருக்கும். சாமஜ சுதாயமய காயன சாமஜ, வார்த்தையும் சாம நிகமஜ, ஸ்வரமும் சாம நிகமத சாம நிகமஜ, அதே ஸ்வரம் அதே சாகித்யம். என்ன ஆச்சரியம், இது யாருடைய கீர்த்தனம்? உடனே சொண்டே வெங்கடரமணையா சொன்னார், உங்களுக்கு தெரியாதா, தியாகராஜன் முத்ர வருதே, திருவியாருக்கு போனா பார்த்து விடலாமே, திருவியாருக்கு போனா தியாகராஜரை பார்த்து விடலாமேன்னு சொன்னத அந்த ராஜா நினைச்சுட்டான், இப்போ நினைச்சா நாம வரவழிச்சு விடலாமே. ராஜா தோணித்து உடனே கையை தக்கான், யார் எங்க பல்லக்கு அனுப்பு, சிபிக்கே அனுப்ப சொல்லு, இன்றைய தினம் தியாகராஜருடைய பாட்டு நம்ம சபையில, இன்றைய சாயங்காலம் தியாகராஜரை போய் அழிச்சுடுவா. பல்லக்கு அங்கேந்து வரதாம், ஜல் 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 ஜல்னு பல்லக்கு வருது. சிபிக்க இப்படி வந்தா திருவையார் திருமஞ்சன வீதிக்கு வந்து கொடுத்தோம். தியாகராஜரோ வீட்டுக்குள்ள பூஜை பண்ணிட்டு இருக்கார், ராம கீர்த்தனம் பாடிட்டு இருக்கார் தம்புராவை மீட்டி கொண்டு. அவருடைய வீட்டுல ஜப்பியேஷன் திண்ணேலியே யார் வரா யார் போறான்னு பாத்துட்டு இருக்காளாம். அதுதான் அவருக்கு வேலையா, சில பேர் மாதிரி அங்கே திண்ணையிலே உட்காந்து யார் வீட்டுக்கு யார் வரா யார் போறா எத்தனை நேரம் இருப்பா எதுக்காக வந்திருக்கா ஏன் வந்திருக்கா இப்படின்னு கொடையுமா. இந்த பல்லக்கு வந்ததும் கால் கை அப்படியே பறக்கிறது, ராஜ பல்லக்கு, ராஜா அரண்மனையிலேந்து பல்லக்கு வந்திருக்கு, யார் வீட்டுக்கு வந்திருக்கோ தெரியலையே, இங்க வந்திருக்கோ தெரியலையே, என்ன என்ன நேரம் போறதோ தெரியலையேன்னு அப்படியே பொறுத்துக்க முடியல. அங்கேந்து ஓடி வந்தார் மந்திரிகள் இடத்துல, ராஜா வீட்டு ராஜா பல்லக்கு தானே இது, ராஜா பல்லக்கு தானே, ஆமா அரண்மனையிலேருந்து தான் வரும், ராஜா பல்லக்கு தான், எங்க போறது எந்த வீட்டுக்கு போறது, இங்க தியாகராஜர்னு யாரோ, தியாகராஜனா என் தம்பி தான் என் தம்பி தான். தியாகராஜர் மனசுல நினைச்சுக்கிறார், போகலாமா வேண்டாமா, இப்ப போயிடலாம், இப்ப போயிட்டா அப்புறம் எப்பொழுதெல்லாம் ராஜா கூப்பிடுறானோ அப்பொழுதெல்லாம் போகும்படி நேரும். மனமே நீ சொல்லு, உனக்கு ராஜா முக்கியமா ராமன் முக்கியமா, ராம சந்நிதி முக்கியமா இல்ல நிதி முக்கியமா, இந்த நிதி வேணுமா அந்த சந்நிதி வேணுமா, நிதி சால சுகரமா, நிதி சால சுகரமா, நிதி சால சுகரமா, ராமே சந் சுகமா ராம சந்நிதி சேவ சுகமா அப்படின்னு மனச கேக்குற, நிஜமுக பல்கு மனசா, அதனாலதான் மனசு தீர்மானமா சொல்லிடுச்சு தியாகராஜர் இடத்துல, இப்போ நீ ராஜசபைக்கு போயிட்டா அப்புறம் ராஜாவை பாக்குறதுக்கும் பேசுறதுக்கும் அவனை பத்தி பாடுறதுக்கும் அவன் கேட்பான், என்னை பத்தி ஒரு பாட்டு பாட, ராமனை பத்தியே பாடுறிய என்னை பத்தி பாடக்கூடாதா, அதனாலதான் சொல்றாரு மமத பந்தன நரஸ்துதி சுகமா, ராஜாட்ட போயிட்டா அப்புறம் ராஜாவை ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி உங்களை போல உண்டா அப்படின்னு பாடணும், உன்னால முடியுமா, முடியாது சுமதி தியாகராஜன் சொல்றார். தெள்ள தெளிவான மனசு. உடனே பார்த்தா மந்திரிகளை பார்த்து, வரத்துக்கு இல்லப்பா வரத்துக்கு இல்லன்னு இப்படி சொன்னாரோ இல்லையோ சீரினாராம் ஜப்பியேசன், உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா, துல்லபம் ராஜ சம்மானம் ஸ்வயமேவ சமாகதம்
உபேட்ச ராமம் காயந்தம் திருட வைராகிய சம்யுதம் மூர்க்கா தியாகராஜாத்வம் தரித்ரோசி சுதுர்மதே மூர்க்கா தியாகராஜா உனக்கு என்ன பைத்தியமா ராஜ சம்மானம் தேடி வந்திருக்கு வேண்டான்னு சொல்றியே உனக்கு ஒரு பொண்ணு இருக்கா சீதாலட்சுமா கல்யாணம் பண்ண வேண்டாமா உனக்கு ஒரு வீட்டுக்கு கூரை போடணும் பந்தல் போடணும்னா கூட தனம் இல்லையே இப்படி எல்லாம் சொல்ல தியாகராஜ அப்படியே சாந்த புருஷனா வரத்துக்கு இல்லைன்னு சொல்லியாச்சு ஜப்பேஷனுடைய அத்தனை கோபமும் இப்ப தியாகராஜர் இடத்துல இருந்து வேற ஒருத்தர் இடத்துல திரும்பிச்சு யார் ராமர் இடத்துல திரும்பித்தான் ராமரை பார்த்து ஒரு முழி முழிச்சுட்டு போயாச்சு இப்ப வழக்கம் போல டோலோத்சவம் பண்ணி தியாகராஜர் மறுநாள் பிரபோதனம் பண்ணி சுப்பிரபாதம் பண்ணி அப்படியே கௌசல்யா சுப்ரஜா ராமா பூர்வா சந்தியா பிரவர்த்ததே மேலு கதவை துறக்கிறார் மேலுகோ எழுந்துக்கோ பிரபோ சுப்பிரபாதம் பண்றேன் எழுந்துக்கோன்னு கதவை திறந்தா வைத்த பகீர்ங்கிறது ராமரை காணல இப்படி பார்த்தார் பிரம பிடிச்சது போல பித்து பிடிச்சது போல கமலாம்பான் அவருடைய மனைவி கூப்பிடுறார் கமலாம்பா என் ராமனை பாத்தியா ராமனை காணலியேடி வாலாஜப்பேட்டை வெங்கடரமண பாகவதரே நீர் பார்த்தீரோ ராமா ஐங்கார நீர் பார்த்தீரோ ஒத்துத்தரா ஒத்துத்தரா பார்த்தியா என் ராமனை பார்த்தியா பார்த்தியான்னு வீடு வீடா தேடி தேடி போய் என் ராமன் இங்கே வந்தானோ என் ராமன் இங்கே வந்தானோன்னு அலர்றார் கதர்றார் அழறார் புழு மாறி தத்தளிக்கிறார் துடிக்கிறார் ஜப்பியேஷன் நடத்துல கூட போய் கேட்கிறார் என்னுடைய ராமச்சந்திர பிரபு எங்க போயிட்டானோ கொடுத்துடும் அண்ணா குகதோ ராமச்சந்திரோமாயரா ஜப்பியேஷா வதமே சீக்கிரம் ஜானாசி சோதர அண்ணா உங்களுக்கு தெரியுமா என் ராமரை கொடுத்துடுங்க அண்ணா ராமரை கொடுத்துரு கொடுத்துருன்னு கார்த்தாலேந்து சுப்பிரபாதம் பாதிலேயே நின்றுது அப்புறம் ஜபம் இல்லை பாராயணம் இல்லை பூஜை இல்லை சிங்காரம் இல்லை விசிரமணம் இல்லை சங்கீதம் கத்து கொடுக்கல எந்த சிஷியாளுக்கும் ராத்திரி பஜனை இல்லை டோலோத்சவம் இல்லை ஆனா வாக்குல பிரவாகமா கீர்த்தனம் மட்டும் வந்துட்டே இருக்கான் பிரபோ நீ இல்லாத எனக்கு இந்த ஜென்மா எதுக்கு ஏட்டே ஜென்மம் சந்தர்ப்பத்துல ராமா உன்னை எங்க போய் நான் தேடுவேனோ தெரியலையே பிரம்மாவாலியே தேட முடியாத வஸ்துவே இந்த தியாகராஜன் தேடி கண்டுபிடிக்க முடியுமா உனக்கு மனசுல தய வராதா நீ தயராயாதா நீ வரக்கூடாதா சாகேத் ராமா ஜனமேலரா சாகேத் ராமா மறுபடியும் நீ கொலு வீற்றிருக்க கூடாதா நான் உன் தாசன் அல்லவா நான் ராமன் 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 தத்தளிக்கிறேனே நான் உன்னை எங்க தேடி கண்டுபிடிப்பேன் ஹரி நேந்து வேத குண்டுரா ஒரு வஞ்சனை செய்யலாமா நீ பிரபு உன்னுடைய பக்தன் இல்லையா ஒரே ஜூப்பு சூச்சே தியாயமா இப்படி வாக்குல பிரவாகமா கீர்த்தனமா கீர்த்தனமா வருதான் இப்படி பல நாட்கள் அழுது 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 அன்ன ஆகாரம் இல்லை சாப்பிடுறது இல்ல தூங்குறது இல்ல ஒரு நாள் பூர்ச்சையே அழிக்கிழ வந்துட்டாராம் அன்றைய தினம் ஸ்வப்னத்துல ராமர் வந்து காட்சி கொடுக்கிறார் உடனே சொல்றாராம் தியாகராஜா உன்ன போல நித்யோத்சவம் செய்ய நான் எங்கேயும் போயிடல காவேரியில உங்க அண்ணாதான் பா என்னை தூக்கி எரிஞ்சுட்டா காவேரியில தான் பா இருக்கேன் ராமர் சொல்றாராம் மா விஷயத மகாபுத்தே கவலைப்படாத தியாகராஜா அந்த மடுவை துளாவி நான் கடப்பேன் நீ அங்கேந்து வந்து மடுவை துளாவி ஆதாய கிரகமாக என்ன உன்னுடைய வீட்டுக்கே அழைத்து கொண்டு போகி குரு நித்யோத்சவம் ததா நித்யோத்சவம் செய் உன்ன போல என்ன குஞ்சி குலாவி ஆராதனை பண்ணி பாடுவியே எல்லாம் செய்யலாம் வா
பட்டுன்னு அந்த கனவு கலைஞ்சது. ராமர் இடத்த முத கொண்டு சொல்லியிருக்கார், காவேரியில. இது முன்னாடியே சொல்லிருக்க கூடாதோ? ஆனா ஸ்ரீ அண்ணா சொல்லுவார், ஏன் முன்னாடியே கனவுல வந்து சொல்லலையா, ராமருக்கு இவ்வளவு கீர்த்தனங்கள் தியாகராஜர் வாயிலேந்து கேட்கணும்னு ஆசையா. எப்பவுமே சேர்ந்து இருக்கிறத விட விரகத்துலதானே தாபமும் அந்த உணர்ச்சிகள் பாவம் ஃபீலிங்ஸ் ஜாஸ்தி ஆகும். அவ்வளவு கீர்த்தனங்கள் அழுது 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 பாடக்கூடிய கீர்த்தனங்கள் அப்படி அமிர்தம் போல கிடைச்சதே நமக்கு. அதனாலதான் ராமரும் காத்துட்டு இருக்காராம். அப்படி அங்கேந்து கோஷ்டியா அழைச்சிட்டு கொண்டு போய் எத்தனை பேரையும் கூட்டி கொண்டு போய் காவேரியில அந்த மடுவை போய் மெல்ல துளாவி துளாவி அப்படி அங்க கைய வச்சா கண்ணு கொண்டு சந்தோஷப்பட்டு ராமரை மறுபடியும் அழைத்து கொண்டு போய் திருமஞ்சன வீதியில திருவையார்ல தன்னுடைய கிரகத்திலே எழுந்துள்ள பண்ணார். ஜப்பேஷனும் மனசு மாறினாராம். 80வது வயசுல சன்னியாசாசிரமம் பெற்றார் தியாகராஜர். பிரம்மானந்த சரஸ்வதி என்கின்ற பெரியவர் இடத்துல சன்னியாசாசிரமத்துக்கு பிறகு அப்பவும் கீர்த்தனங்கள்லாம் பாடிண்டே இருக்கார். அப்போதான் ஒரு காட்சி, பரிதாபமோ என்கின்ற மனோகி கீர்த்தனத்துல சொல்றார், தான் கண்ட ஒரு அந்த அத்பூத ஆச்சரியமான விஷயத்தை சொல்றார். ராமரும் சீதையும் தங்க தோணியில போட், கோல்டன் போட், தங்க தோணியில இப்படி போயிட்டு இருக்காளாம் தியாகராஜர் சொல்றார். அப்போ ராமர் பட்டுன்னு பார்த்து, தியாகராஜா உன்னை இன்னும் 10 நாட்கள்ல என்னிடத்துல அழைச்சுப்பேன் அப்படின்னு சொல்றார். அப்போதான் அத்தனை சிஷ்யர்களையும் கூப்பிட்டு, புஷ்ய பகுல பஞ்சமி அன்றைய தினம் ஒரு மகா வைபவம் நடக்க போறது, அத்தனை பேரும் வந்துடுங்கள் அப்படின்னு சொல்றார். சொன்னதும் அத்தனை பேருக்கும் என்ன நடக்க போறதுன்னு தெரியாதனால ஆவலா காத்துன்னு இருக்கா. என்ன நடக்க போறதுன்னு தெரிஞ்சா சிஷ்யர்கள்லாம் அழுது கதறிருப்பா. புஷ்ய பகுல பஞ்சமி அன்றைய தினம் தீர்த்தமாடி துளசி மாலை எல்லாம் தரித்து கொண்டு தன்னுடைய தம்பூராவை எடுத்து கடைசி கீர்த்தனம் பாடுறார். சுவேள பருவதத்துல நிற்கக்கூடிய ராமரை கூடிய ராமர் சுவேள பருவத்தில நிற்கக்கூடிய ராமரை பாடுறார். குறி தப்பக கண்டி, குறி தப்பக கண்டி, குறி தப்பாம நான் உன்னை பார்த்தேனே, நீ வச்ச குறியும் தப்பாதே பிரபு, இன்றைய தினம் என்னை அழிச்சுக்கிறேன்னு சொன்னியே, ஏன் பிரபு இன்னும் வரல? ராமச்சந்திரா, இந்த சம்சார வாசம் எனக்கு பூலோக வாசம் போருமே. அலம் பூலோக வாசேனிதரம் பிரபு துக்கித்தோஸ்மி ச சம்சாரே நயமாம் த்வத்பதாம் புஜமகச்ச ஆகச்ச சர்வலோகேஷா ஜானகே ரமண பிரபோ, ஜானகே ரமண பிரபோ ஆகச்ச. பிரபோ வா, கிருத்ரராஜ விமோட்சதா ஜடாயுக்கு மோட்சத்தை கொடுத்த பிரபோ, நீ எனக்கும் மோட்சத்தை கொடுனதும் பட்டுன்னு ஒரு ஜோதி பெரியர்தான் தியாகராஜரும் ராமச்சரணத்தை அடைஞ்சுட்டார். அத்தனை சிஷ்யர்களும் ஆஹாஹா ஆஹாஹான் ராமநாமத்தையும் உபநிஷத்தையும் வேதத்தையுமே சொல்ல, ராம் 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 ராம்னு நாமத்தையே மறுபடியும் மறுபடியும் சொல்ல தியாகராஜரும் ராமச்சரணத்தை அடைஞ்சார். ஆனா ஸ்ரீ அண்ணா சொல்வார், தியாகராஜர் நம்மிடத்துல இல்லையே தவிர அவருடைய கீர்த்தனங்கள் நித்திய சிரஞ்சீவி,
ஒவ்வொரு கீர்த்தனமும் நம்மோடையே எப்பவுமே உலகம் இருக்கிற பரியந்தம் தியாகராஜ கீர்த்தனம் இருந்துட்டேதான் இருக்கும். நம்ம பிரசித்திக்கு கொண்டு வரணுங்கிறதே இல்லை, நம்ம பிரசித்தி ஆனோம்னா தியாகராஜர் கீர்த்தனம் பாடணும். தியாகராஜர் ஏற்பட்ட ஒரு ரத்னம் பொக்கிஷம், ராமபக்தி சாம்ராஜ்யத்துக்கு சக்கரவர்த்தியா அரசாட்சி புரிஞ்சின்றிருந்த அத்தனை பெரிய மகானுடைய சரித்திரத்தை இன்றைய தினம் சொல்லக்கூடிய பாக்கியம். ஸ்ரீமத் காகர்லவம்சாபி சந்திராமல தேஜசே பூனாய புண்ணியசீலாய தியாகராஜாய மங்களம், ராம பிரம்ம சுபுத்ராய ராம நாம சுகாத்மனே, ராமச்சந்திர ஸ்வரூபாய தியாகராஜாய மங்களம், காவேரி தீரவாசாய காருண்யாமிருத வர்ஷினே அவனீசுரராஜாய தியாகராஜாய மங்களம். பவமா